எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்னால் கேமரா போய் 5 மந்த்ஸ் லேட்டர் அதுக்கப்புறம் வந்துருக்கேன். வாரம் ஒரு அணின்னு சொல்லிட்டு இதுக்கு எந்த வகையிலுமே முட்டுக் கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் ரொம்ப கேவலமாக ரொம்ப மழுமட்டியாக முட்டுக் கொடுக்கலானா வாரம் ஒரு அணின்னு தான் சொன்னோம். எந்த வாரம் வாரம்னு சொல்லலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அணி வந்து கீகீஸ் டெலிவரி சர்வீஸ். இது வந்து ஒரு ஸ்டூடியோ கிவ்லி மூவி, ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து ஹயா மியாசாக்கின்னு ஒரு டைரக்டர் எழுதியிருக்காரு. அவர் வந்து ஒரு நாவல்லேருந்து எடுத்து இதை ஒரு படமாக்கியிருக்காங்க. 1989 வந்திருக்கு. ஸ்டூடியோ கிப்ளி மூவிஸ்னாலும் நமக்கு ஏற்கனவே தெரியும், பெருசாக ஆரவாரலாம் இருக்கும், ரொம்ப காமாக அமைதியாக அது மாதிரி ஒரு ASMR வீடியோ மாதிரி தான் மொத்த படமுமே இருக்கும். இந்த கீகேஸ் டெலிவரி சர்வீஸில் ரெண்டு மெயின் கேரக்டர், கீக்கின்னு ஒரு 13 வயசு விச், அதாவது சூனியக்காரி பொண்ணு, அவளோட கூட ஹெல்ப்பர் மாதிரி ஒரு பூனை இருக்கும், அது பேர் ஜிஜி. ஓகேயா? ஜிஜி ஓகேயா? ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த வீடியோவில் நம்ம கூட இவரும் ட்ராவல் பண்ண போகிறாரு. ஸோ அப்படியே கதையான இது ஆக்சுவலாக பார்க்க அப்படியே ஜேம்ஸ் பண்ட், பழைய ஜேம்ஸ் பண்ட் படம் வில்லன் மாதிரி இல்லையா? இந்த கதையில் வந்து அந்த ரெண்டு மெயின் கேரக்டர் சொன்னால, இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் மேன் இங்கிலீஷ் பண்ண நம்ம பார்த்தோம்ல, பழைய ஸ்பைடர் மேன் டோபி மேக்கர்ஸ் பண்ணிட்டாடாடாடா, அவர் வந்து அவருக்கும் நடித்த அந்த ஹீரோயின் பேர் மாறான் டக்குன்னு, ஐயோ கிறிஸ்டன் டன்ஸ்ட், அவங்க தான் அந்த இங்கிலீஷ் டப்பில் வந்து இந்த பிள்ளைக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க கீக்கிக்கு. ஸோ கதைக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்ட்ரோ ஷாட் எடுத்தோடனே கீக்கி வந்து ஒரு புல்வெளி தரைகளில் அவங்க ஊரில் படுத்து தூங்கிட்டு இருக்கும் ஒரு காற்று ஷாட் இருக்கும். அவங்க ஊர் வழக்கப்படி என்னன்னா, ஒரு விச் வந்து 13 வயசு வந்த உடனே ஒரு முழு நில அன்னைக்கு அவன் என்ன பண்ணுவான்னா, அவங்க ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு ட்ரைனிங் போகணும். ஒரு வருஷம் ட்ரைனிங் போய் அங்கே போய் வித்தைகள்லாம் கற்றுக்கணும். நார்மலாக ஒரு ஒரு விச்சுக்கு ஒரு ஒரு பவர் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து நல்லா பறப்பாங்க, சில பேர் வந்து நல்லா பறப்பாங்க, சில பேர் வந்து இந்த போஷன் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாந்திரிக போஷன்ஸ், அந்த போஷன் மிக்ஸ் பண்ணுறது, சில பேர் வந்து இன்னொரு டேலண்ட் இருக்குது வேறு, சில பேர் வந்து நல்லா ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த நிறைய டேலண்ட் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயின் கீக்கு அவ்வளோவா பெருசாக எந்த டேலண்ட்டும் கிடையாது. பட் இருந்தாலும் ஷி வாண்ட்ஸ் டு லீவ் அவர் ஹவுஸ், அவங்க வீட்டை விட்டு போய் அவள் தனியாக வந்து ஒரு விச் ட்ரைனிங் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறான். அவளுக்குன்னு ஒரு தொடப்பத்தை ஏறி பறந்து போகிறான். இன்ட்ரோ ஷாட்டில் எடுத்தோடனே அப்படியே அந்த காற்றுல அப்படியே போ, செம்ம அழகாக காட்டியிருப்பாங்க, ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அவள் அந்த காற்றுல பறந்து போகும்போது அப்படியே கீகீஸ் டெலிவரி சர்வீஸ்னு சொல்லிட்டு இன்ட்ரோ டைட்டில் கார்டு ரோல் ஆகுது. இந்த பூனை வந்து ஜிஜி சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த பூனை வந்து பேசும். கதையில வந்து கீகி கூட இருக்க பூனை வந்து பேசிக்கிட்டே இருக்கும், கதையில வந்து கீகி கூட இருக்க பூனை வந்து நல்லா பேசும், அவளுக்கு மட்டும்தான் அந்த பேசுறது கேட்கும். ஸோ தொடப்பத்தில் ஏறி பறந்து போறவ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஒரு செம்மையான ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். ஒரு மழை பெய்ய ஆரம்பித்தவொடனே அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ட்ரெயின் மேலே பறந்து போய் ட்ரெயினுக்குள்ளே அந்த கூட்ஸ் ட்ரெயினுக்குள்ளே போய் அப்படி லேண்ட் ஆகிற ஒரு ஷாட் இருக்கும், சூப்பராக இருக்கும். அழகாக அப்படியே காற்று போகிற சவுண்டு, மழை பெய்கிற சவுண்டு, காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு கடற்கரை நகரத்தில் தன்னை வந்து ஒரு விச்சாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போய் அந்த ஊரில் போய் பார்ப்பான். பட் என்னென்னா, இந்த கதையில் வந்து மொத்த உலகமுமே விச்சுன்னு எப்படி காட்டும், ஒரு மாதிரி பச்சையாக, ஒரு மாதிரி மூக்கலாக, ஒரு மாதிரி பிம்பிள் பிம்பிளாக, ஒரு ஒரு குச்சி ஹேட்டு போட்டுக்கிட்டு தொடப்பத்தில் பறந்துக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி தானே இருக்கும். பட் ஆனால் இந்த கதையில் வந்து ஜப்பான் எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக, இந்த கதையில் வந்து அப்படியே அழகாக விச்சுன்னா அப்படி கிடையாதுன்னா ஒரு நல்ல விச்சாக மாறணுன்ற மாதிரி தான் காட்டவே செய்வாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, நான்லாம் ஜப்பானில் பிறந்திருக்கணும், புளுத்தி புஃப் கண்ணாடி அது மாதிரி. இப்போது நல்ல ஒரு விச்சா ஆகணுன்றதான் அவளோட இன்டென்ஷனே. ஸ்டார்டிங் எடுத்தோடனே அவங்க அம்மா சொல்கிறான், அவள் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு கிளம்புறா, வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, அந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, வேறு ஏதாவது நல்லா கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் வேணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன கலர் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எல்லாம் என்ன கலர்லாம் மேட்ரு கிடையாது, உள்ள எவ்வளோ பியூராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராப்பிங் ப்ரூத் பாம்ஸ் ஒன்று போட்டு செம்ம கோட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜஸ்ட் ஃபாலோ யுவர் ஹார்ட் அண்ட் கீப் ஸ்மைலிங். அனிம் கேரக்டர்லாம் லைஃப் கோட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ ஒரு பேங்கரான ஒரு கோட்ஸை போட்டு கதை ஆரம்பிக்குது. ஸோ இவன் அந்த ட்ரெயின்லேருந்து எழுந்துச்சு பார்த்தோன்னா ஒரு கடற்கரை நகரம் தெரிஞ்சுன்னா, அந்த கடற்கரை நகரத்தில் வந்து இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, போயிட்டு யாராவது இருக்காங்களா ஃபஸ்ட்டு அந்த ஊருக்குள்ளே போகும்போதே அப்படியே காற்றுல அப்படியே பறந்து போய் இல்லாண்டாமல் எல்லாம் சில பேர் ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க, சில பேர் அப்படியே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்க உலகத்தில் விச்சஸ் வந்து ரொம்ப காமனான பீப்புள். சூனியக்காரங்கன்றது வந்து எப்படி சொல்கிறது, வெறுக்கிற மாதிரி இல்லாமல் ரசிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். 100 வருஷத்துக்கு ஒரு விச்சு தான் இந்த ஊர்லேயே வாழ்ந்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் ஒரு கொஞ்சம் நல்லா ஒரு ரெஸ்பெக்டபுளாக பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். பட் சில பேர் பயப்படுறாங்க, இன்னொரு சின்ன பொண்ணு பறந்து வராது, தொடப்பத்தில் பறந்து வரானு பயப்படுறாங்க. பட் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, கை காட்டுறாங்க. நம்ம சின்ன வயசில் யாராவது ஃபாரினர் வந்து அப்படி கை காட்டி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி வந்து இந்த பிள்ளையை பார்த்தோன்னா எல்லாம் கை காட்டி வரவே இருக்கிறாங்க.
பட் இருந்தாலுமே இவ அந்த நகரத்துக்கு பழகலை. அவள் இருந்த கிராமத்தில் அவ்வளோ ஆரவாரம் இருக்காது. இந்த ஊரில் வந்து அப்படியே காரு அப்படியே ஃபுல்லாக டிராஃபிக் போது இவளுக்கு அந்த இடத்துல அந்த தொடப்பத்தை ஓட்டவே தெரிலன்ற அளவுக்கு எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டப்படுறா வந்தோடனே. அப்புறம் இவ போய் ஏதாவது ஒரு ஹோட்டலில் தங்கலான்னு சொல்லிட்டு ரூம் கேட்டால் உனக்கு என்னம்மா வயசாகுது 13 ஆகுது, அப்போனா உங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மைனர், அதனால் ரூம் தரமாட்டேன்றாங்க. ஸோ இப்படியே வந்து அவள் வந்து வீடு கிடைக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த ஊருக்கு வந்தாச்சு, இந்த ஊரில் தான் வச்சாக போகணும்னு முடிவாயிடுச்சு. ஆனால் யாருமே வெல்கமிங்காக இல்லையே நம்மளை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது. நின்றுட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்க ஒரு பிரிட்ஜ் மேலே என்னடா பண்ணுறேன், கழுத்தை கடிக்கிறா ஃப்ரெண்டு, பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ தான் வந்து முக்கியமான ஒரு இடம் என்ன ஆகுதுன்னா, ஒரு லேடி பேக்கரிலேருந்து வேகமாக ஓடி வந்து தூரத்தில் ஒரு இன்னொருத்தங்க போயிட்டுருக்காங்க. குழந்தைய கேரேஜில் தள்ளிவிட்டு அவங்கள பார்த்து கை காட்டி கத்துறாங்க, மேடம் நில்லுங்க மேடம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருக்குன்னா, அந்த அது வந்து ஒரு பேக்கரி, அந்த பேக்கரிக்கு பர்ச்சேஸுக்கு வந்த ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட குழந்தையோட வாயில் வைக்கிற அந்த நிப்பில் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பேக்கரியோட ஓனர் அந்த லேடி வந்து ஆக்சுவலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து சே இந்த நிப்பில் விட்டுட்டு போயிட்டாங்க, போகிற வழியில் குழந்தை அழுதுச்சுன்னா கஷ்டமாக இருக்குமே, நம்ம போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே முடியாமல் நடந்து போக ஆரம்பிக்கும் போது கீக்கி சொல்லுவாள், இருங்க மேடம் நீங்கள் போகாதீங்க நான் போகிறேன். ஏன்னா பேசிக்கலாக வந்து கீக்கி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, கேரக்டராகவே வந்து அவள் வந்து ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்மலாக இருக்கா. கொஞ்சம் கோவப்படுவான் பட் ஆனால் ரொம்ப பியூரான ஒரு கேரக்டர். அந்த பிள்ளை என்ன பண்ணுறான்னா, நீங்கள் போகாதீங்க மேடம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே அந்த ப்ரூம் ஸ்டிக்கில் உட்காந்து அப்படியே பறந்து ஷுன்னு பறந்து போய், அது ரொம்ப தூரம், அந்த ப்ரெக்னென்ட் லேடியால் நடந்து போயிருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரே ஜம்பில் போய் அங்கே லேண்ட் ஆகி கொடுத்துட்டு வந்தோடனே அவள் வந்து ஒரு தேங்க்ஸ் நோட் அந்த லேடி கொடுக்குறாங்க. அதை கொண்டு வந்து பேக்கரி இருந்தாங்க ஆண்டி அவங்க கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கிளம்பும்போது, நில்லுமா எங்கே போகிற இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, பேக்கரி தான் வச்சிருக்கேன் நான் உனக்கு காஃபி போட்டு தரவான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் காஃபி போட்டு அவளை ரிசீவ் பண்ணும்போது கேட்குறாங்க. அப்போ சொல்ல, நான் இந்த மாதிரி ஒரு விச்சு, நான் வந்து இந்த ஊர் புதுசாக வந்திருக்கேன் அப்படின் போது, தங்க இடம் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை யாருமே எனக்கு இடம் கொடுக்கல, நான் வேறு ஊர் அந்த மாதிரி சொல்லும்போது, இல்லை வெயிட் பண்ண என்கிட்ட ஒரு ஸ்பேர் ரூம் இருக்குது நீ அந்த ஸ்பேர் ரூமில் தங்கிக்கோ, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அந்த பிள்ளையும் சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த பிளான் நல்லா இருக்குல்ல, நான் உங்களுக்கு பேக்கர்லேருந்து பொருள்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன், அது வந்து என்னோடய டெலிவரி சர்வீஸாக நான் வச்சுக்கிறேன், அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு ஃபோன் வாங்கி வைக்க போகிறேன்றான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ என்னோடய ஃபோனை யூஸ் பண்ணிக்கோ, உனக்கு நான் ஃப்ரீயாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றேன், நீ வீட்டு தங்குறதுக்கு ரெண்ட்டும் கொடுக்க வேண்டாம், பட் ஆனால் எனக்கு டெலிவரி சர்வீஸ்க்கு ஹெல்ப் பண்ணி, நான் மாசமாக வேறு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, நீ ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்குன்றாங்க. ஸோ இப்படி தான் கீகிஸ் டெலிவரி சர்வீஸ் உருவாகுது, அவள் வந்து ஒரு டெலிவரி சர்வீஸ் ஆரம்பிக்கிறாள். டீட்டெயிலிங் மூமெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஷாட்டில் வந்து கீகி அவள் போட்டிருக்க ட்ரெஸ் பிடிக்கவே பிடிக்காது, ஒரு மாதிரி ரொம்ப பெரிய தொலைதான ட்ரெஸ் போட்டிருப்பா. அப்போ என்ன பண்ணுவான்னா, அந்த கையில் வந்து ஒரு அழகாக ஒரு கிளிப் அடித்து அந்த டைட்டாக மாற்றிருப்பா ஒரு இடத்துல. அதே மாதிரி இன்னொரு ஷாட்டில் என்ன இருக்குன்னா, இந்த பூனை வந்து துரப்பத்தில் பறந்து போகிறோம், வானத்தில் பறந்து போயிட்டு இருக்கும்போது கீகி எனக்கு வந்து இந்த விஸ்கர்ஸ்லாம் ஒரு மாதிரி நடுங்குது அப்படின்னோடனே ஒரு ஒரு ஸ்பார்க் ஒன்று வரும். என்னென்னா, இடி இடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த முடியில் ஒரு மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஒரு ஸ்பார்க் ஒன்று காட்டுற, அதுவும் அழகாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு இன்னொரு ஷாட்டில் வந்து பறவைங்களோட பறந்து போயிட்டு இருக்கும்போது பறவைங்கள்லாம் ஏதோ கத்தும், கத்துறோன்னு இந்த ஜிஜிக்கு வந்து எல்லா அனிமல்ஸ் பேசுகிற பாஷையும் புரியும். ஸோ இந்த பூனை வந்து என்ன சொல்லலாம், இந்த மாதிரி ரொம்ப வேகமான ஒரு காற்று வரப்போகுது, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுது வான் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது அந்த வாத்துங்கெல்லாம் டக்குன்னு மேலே பறக்க ஆரம்பிச்சிருக்கு காற்றுலேருந்து. பட் ஆனால் கீக்கி அந்த காற்றுல அடி வாங்கி அப்படியே ஒரு காட்டில் கீழே விழுந்துருவான். கீக்கியோட ஃபஸ்ட்டு டெலிவரி சர்வீஸ் ஜாப் என்னவாக இருக்கும்னா, ஒரு லேடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோடய நெஃப்யூக்கு வந்து என்னோட சொந்தக்கார பையனுக்கு வந்து பர்த்டே, அவனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டாய் ஒன்று ஒரு கூண்டில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, கீக்கி அதை கொண்டு போய் கொடுக்கும்போது தான் அந்த வாத்துங்க அந்த இன்சிடென்ட் நடந்து அப்படியே கீழே வந்து விழுந்துருவா, காட்டுக்குள்ளே விழுந்துருவா. விழுந்தவொடனே என்ன ஆகும்னா, பொம்மை வந்து மிஸ் ஆகிடும். மிஸ்ஸான பொம்மையை போய் எடுக்க முடியாது, ஏன்னா டைமுக்குள்ள டெலிவரியும் பண்ணி ஆகணும். அதுக்குள்ளே இங்கே அவள் விழும்போது என்னன்னா, ஒரு பறவையோட கூடு பக்கத்தில் விழுந்துருவா. விழுந்தவொடனே அந்த பறவை கூட்டில் அந்த முட்டையை திருட வந்திருக்கான்னு நினச்சி அவளுக்கு திட்டுப்பட்ட கட்டி அந்த பறவைங்களை அவளை அடிச்சு துரத்துவாங்க. இப்போது டைமுக்குள்ளே டெலிவரி பண்ணியும் ஆகணும், பொம்மையும் தொலைஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கீக்கி என்ன பண்ணுவான், ஜிஜி நீ போய் அந்த கருப்பு கலர் பூனை பொம்மைக்கு பதிலாக நீ வந்து கொண்டு பொம்மை நடி அப்படின்னு சொல்லி கூண்டில் வச்சு அனுப்பிடும். இப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்குள்ளே இந்த பிள்ளை வந்து காட்டுக்குள்ளே போய் அந்த தொலைஞ்சு போன பொம்மையை தேட போகும்போது, காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு பெயிண்டர் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து இந்த பொம்மையை வச்சுருக்கான். அவன் என்ன சொல்கிறான், ஓகே நான் தரேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மை ஆல்ரெடி ரைட்டாக கிழிஞ்சிருக்கும், அதை தச்சு கொடுப்பான், கீ கொண்டு திருப்பி கொடுத்துருவான். இந்த ஒரு பெயிண்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி கதை போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கீகியோட லவ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் கீக்கி மேலே அட்ராக்ஷன் இருக்க ஒரு பையன் வந்து அடிக்கடி அவளை வந்து கூப்பிடுவான். அவன் இன்டென்ஷன்ஸ் ரொம்ப பியூராக இருந்தாலும் கீக்கி அவளை தப்பாக நினச்சிருவாள். ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் வந்து அடிக்கடி கீக்கி கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுவான், பட் ஆனால் கீக்கி கிட்டே சேர்க்க மாட்டான், கீக்கி வெரைட்டி விட்டுகிட்டே இருப்பான். ஒரு நாள் அந்த பையன் என்ன சொல்லுவான், இங்கே பாரு எனக்கு விச்சஸ்னால் ரொம்ப கூலாக தெரியும், ரொம்ப பிடிக்கும், நாங்கள் வந்து ஒரு அவன் வந்து ஒரு ஃப்ளையிங் மாதிரி ஒரு ஃப்ளையிங் கிளப்னு வச்சிருப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பார்ட்டி ஒன்று வச்சிருக்கோம், நீ அந்த பார்ட்டிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை மட்டும் வச்சுட்டு போயிடும். 6 மணிக்கு
கிக்கு யோசிப்பா சரி பார்ட்டிக்கு போகலாமா. ஆனால் அந்த நேரத்தில் அவர் டக்குன்னு அடுத்தடுத்து டெலிவரி வரும். ஸோ இந்த டெலிவரிலாம் முடிச்சுட்டு போகலான்னு நினைக்கும் போது ஒரு வீட்டில் டெலிவரி லேட் ஆகும், கொண்டு போய் கொடுக்க வேண்டிய கேக் இன்னும் ரெடியாக இருக்காது. அப்போ அந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்லம்மா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, கேக் ரெடி ஆகலாம், என் மிஸ்டேக் தான், நீ காசு எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ பரவாயில்ல பார்த்துக்கலாமா, இல்லை ஆண்டி நான் ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லுவோம். அப்போ ஜிஜி வான் பண்ணுங்க, வரு ஆறு மணிக்கு பார்ட்டிக்கு போனோம், இந்த பார்ட்டிக்கெலாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தனா போய் சேர முடியாது அப்படின்னு வான் பண்ணாலுமே கிக்கி தான் சொல்கிறேன் ரொம்ப பியூர் ரொம்ப பியூர் கிக்கி. அதனால் என்ன பண்ணுவான், நான் ஆளாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேக் சமைக்க ஹெல்ப் பண்ணி அதை கொண்டு போய் டெலிவர் பண்ண ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் போகிற வழியில் ஃபுல்லாக மழை அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆல்ரெடி கிக்கி இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி எய்டட் ட்ரெஸ்ஸே இல்லை, ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கும், அவட்ட காசும் வேறு இருக்காது. அதனால தான் அந்த ஆண்டி கொடுக்குற ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்டையும் வாங்கிட்டு இருப்பா. காசும் இல்லை, ட்ரெஸ்ஸும் வாங்க முடியாது, இருந்தாலும் பார்ட்டிக்கும் போகணும் அப்படின்னு நினச்சி இவ்வளோ பிரச்சனை மைண்டில் ஓடிட்டு இருந்தாலும் இவன் அந்த டெலிவரி எப்படியாவது முடிச்சாகணும். அந்த பார்ட்டி வந்து அவளோட பேத்திக்கு வந்து ஒரு பர்த்டே கேக் மாதிரி ரெடி பண்ணியிருப்பான், அதை கொண்டு போய் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வா, மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், மழை பெய்யும் போது சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு மழையில் நனைஞ்சிட்டே போய் கேக்கை டெலிவர் பண்ணுவான். ஆனால் அந்த ரிசீவிங் எண்ணில் இருக்க அந்த பேத்திக்கு வந்து அவங்க பார்ட்டி கொடுக்குதா, இதெல்லாம் ஒரு கிஃப்டா, வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடும். இவளுக்கு ஒரு மாதிரி என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ எஃபோர்ட் போட்டு கொண்டு வந்து கொடுக்கணும், இந்த பொண்ணு இவ்வளோ இப்படி பண்ணிடுச்சே, வர்த்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போவோம், அப்படியே திரும்பி போவாள், மழையில் நனைஞ்சிட்டே போவாள். அதுக்குள்ளே அங்கே ஆறு மணி ஆகிட்டு இருக்கும், பார்ட்டிக்கு அட்டன் பண்ண முடியாது. அந்த லேடி கேட்பாங்க, நீ பார்ட்டிக்கு போகலையான்னு கேட்கும்போது அவகிட்ட இருந்த ஒரு ட்ரெஸ்ஸும் நனைஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோ பார்ட்டிக்கு போகல. இப்போ இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா, கிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், பயங்கரமான ஜுரம் வந்துடும் மழையில் நனைஞ்ச காரணத்தினால. இங்கே தான் கதையை முக்கியமான ட்விஸ்ட் என்னென்னா, இவ்வளோ நாள் பறந்துக்கிட்டு இருந்த கிக்கி, இவ்வளோ நாள் ஜிஜி கிட்டே பேசிக்கிட்டு இருந்த கிக்கிக்கு வந்து மழையில் நனைஞ்சு ஜுரம் வந்ததுக்கப்புறமா ஜிஜி பேசுறது புரியவே புரியாது. ஜிஜி பேசுறது நார்மலாக பூனை கத்துற மாதிரி அவள் காதலி கேட்கும், என்ன ஜிஜி பேச மாட்டேற, நல்லா பேசணும் போது அப்போ தான் அவளுக்கு புரியும், தொடப்பத்தில் ஏறி பறக்க ட்ரை பண்ணால் பறக்க முடியாது, அவளோட பவர்ஸ் போயிடுச்சு, நக்குதுல அவளோட பவர் போயிடும். ஸோ கிக்கிக்கு பவர் போயிடுச்சு. அப்போ காட்டில் ஒரு பெயிண்டர் கொண்டு இருந்தால அவள் ஒரு நாள் சொல்லுவாள், இது வந்து ஆர்டிஸ்டிக் பிளாக்னு சொல்லுவோம் நாங்கள், நார்மலாக ஆகிட்டா ரிலாக்ஸ் ஆகிட்டா சரியாயிடும் மாதிரி சொல்லுவாள். இதுக்கப்புறம் கிக்கிக்கு பவர் வந்துச்சா இல்லையா, அப்புறம் ஒரு இன்சிடென்ட்டு ரொம்ப கிளைமேக்ஸ் போர்ஷனில் அவளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், அப்பாவை காப்பாற்ற கிடைக்குதா, அப்பாவை காப்பாற்றினாலா இல்லையான்றது தான் பாக்கி கதை. போய் பாருங்கள் கிக்கி இஸ் டெலிவரி சர்வீஸ் ஸ்டுடியோ கிப்லி மூவி. சரி, ஸோ என்னன்னா, இது உங்கள் ஒட்டாக வங்கீஸ், நானும் உங்கள் மண்டஃபக்கு. அப்புறம் வந்து வீடியோ லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, கமெண்ட் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டன் வைக்கிறங்க. ஐ மீன் கேட் ஹெவன். ஸோ அடுத்த வாரம் வேற ஒரு அனிமோட பார்க்க ட்ரை பண்ணுறேன். Bye.